Hi friends, welcome to my own cooking Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மசாலா இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உங்க வீட்டுல காலையில செஞ்ச இட்லி வந்து மீதமாயிருச்சா, அப்ப கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்க ஒரு pan வச்சிருக்கேன், அதுல ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் oil ஊத்திருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ ஜீரகம் பொரிஞ்சதும் நான் இது கூடவே கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க இட்லி எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 இட்லி எடுத்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இட்லியெல்லாம் இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன், சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இட்லிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும் இந்த மசாலாலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா இட்லிஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. லெமன் ஜூஸ் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.